ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சுவையான தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்போதும் ஒரே மாதிரி தோசை இட்லி சாப்பிட்டு சளிச்சு போயிருப்போம். ஆனால் கடைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக தோசை கொடுப்பாங்க. அதனால தான் நம்மளாம் வந்து கடையை தேடி போகிறோம். பட் நம்ம வீட்லேயே வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கடையிலலாம் போய் சாப்பிட மாட்டோம், வீட்லேயே சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும், நல்லாவும் நம்ம வந்து நம்ம கையால் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் இருக்கும். இந்த தக்காளி தோசை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரெட் கலரில் இருக்கும், பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல தோணும். இது வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இது கூட எல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த சூப்பரான தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்தது ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறோம். கடலை மாவு வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் தோசைக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிடலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம். அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி அரைங்க, அதுக்கு மேலே தண்ணி வேண்டாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து நார்மலாக நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல தோசை மாவு, அது ஒரு 4-5 கரண்டி தோசை மாவு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொன்ன அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4-5 கரண்டி தோசை மாவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இது இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்க்கணும், நான் வந்து அதை சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் கரைக்கும் போது அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. தோசைக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிக்கிறலாம். நான்ஸ்டிக் தோசைக்கல் பயன்படுத்துகிறத விட இந்த மாதிரி வந்து நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருக்க தோசைக்கல் பயன்படுத்துகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதில் ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம கரைச்சி வச்ச மாவை சேர்த்துட்டு தோசை மாதிரி நல்லா வார்த்து எடுத்துடலாம். இந்த மாதிரி தோசை ஊற்றினதுக்கப்புறமா சுற்றிலும் எண்ணெய் விட்டுடலாம். அது வந்து நல்ல தோசைக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம தக்காளியிலேயே வந்து தண்ணி விட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அதனால் வந்து இந்த மாதிரி வார்க்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து வார்க்கணும். இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக தோசை சுடுவோம்ல, அப்போ நம்ம மூடி போட்டு வேக வைப்போம், அந்த மாதிரி வேக வைக்கக்கூடாது. நம்ம மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நொச நொசன்னு போயிடும். நல்லா ஆனில் வச்சு மூடி போடாமல் திறந்து வச்சே வந்து வேக வைங்க. திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம மூடியும் போடலை. ஸோ மேலே வந்து வேகாமல் இருக்கும், அதனால் மறுபடியும் ஒருக்க திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மொறு மொறு தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம வந்து ஹோட்டலில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணணும். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ளவே லைக் பட்டன் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்படுத்தும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.